வணக்க நண்பா, நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து லைட் சார் சேனல். நண்பா, நம்ம சேனலுக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து நான் பேசுறது உங்களுக்கு புரியல அப்படின்னாவோ இல்லை வேற ஏதாவது கண்டென்ட் வித்தியாசமா போடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்ல பண்ணுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன். ரெண்டாவது வந்து நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓ என்பா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பா, இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீத்தி வந்து எனக்கு வந்து நைட்டு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னால், சரி எடுத்துகிட்டு வா ப்ரீத்தி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். சரி சாப்பாடு சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சின்னதாக அப்படியே ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி நண்பா, வாங்க இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், வாங்க. எதையாச்சும் சொல்லியா? கட் ஆகுது மாமா நம்பர். எதுக்கு சுட்ட சுட்ட வைப்ப? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சுட்ட சுட வச்சிருக்கிற நீ சாப்பாடு சூடாதான் இருக்கு ஜெய்பசு. என்ன சின்ன நல்ல இஞ்சி பூண்டு மசாலாலாம் போட்டு செய்ய தெரியாதா? ஏ இது போட்டு செய்யற எருமை எல்லாத்தையும் போட்டுதான் செஞ்சிருக்க. என்ன நல்லா இல்ல உனக்கு? கூட்டாஞ்சோறு மாதிரி இருக்குது. ஆமா, தக்காளி சாப்பாடு. இதுக்கு மேல எப்படி செய்யணும்? உனக்கு ஹோட்டல் கடை மாதிரி வேணுமா? துரைக்கி எப்பயுமே நைட் சாப்பிடறப்போ திருப்தியா சாப்பிடணும். பிடிச்சி கொஞ்சமா வாயில வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் எதுல வைக்கிற மாதிரி இருக்குது? சோறுன்னு சூடாதான் போட்டு தருவாங்க. இருக்கு சூடாவா? இப்படி சூடாவா? விறுவிறுன்னு நான் இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு போட்டு தட்டா? அடிங்க ஒய்யால, என்ன சின்ன பிள்ளத்தனமா இருக்கு, நன்னாரி பயல பிச்சு பிடி பிச்சு பிக்காளி பழம் ராஸ்கர் பீத்த. ஒரு கவர்மெண்ட் சர்வன்னுங்கிற மரியாதை பேசிட்டு இருக்கு, அவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. டென்ஷன் ஆகுது. சரி சாப்பிடாது வச்சிருப்போம். போட்டிருக்கிற எதையாச்சும் சொல்லியா? என்ன இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு? சும்மா இஞ்சி பூண்டு சோறு திங்கிறியா? இஞ்சி பூண்டு திங்கிறியா? நீ எப்ப சாப்பாடு செஞ்சு இஞ்சி பூண்டு போடுப்பா? இஞ்சி பூண்டு போடுப்பா. சமையல் கறி கல்யாணம் பண்ணிக்கிறியா? நல்ல வித விதமா செஞ்சு தருவா. சாப்பாடு நல்லாதான் இருக்கு.
சில வீட்ல எல்லாம் தக்காளி சாப்பாடு செஞ்சாங்கன்னா பிரியாணி மாதிரி இருக்கும். ஆமா பிரியாணி மாதிரி தான் இருக்கு. இந்த நேத்து வச்ச பிரியாணி மாதிரி இருக்குது. உனக்கெல்லாம் அப்படிதான் இருக்கு. மாவு இல்லையா? இது தோசை உள்ளம் இல்ல. தோசை எல்லாம் சுட முடியாது. அப்புறம் புது சாப்பாட்டுல செய்ய மாட்டியா? பழைய சாப்பாட்டுல செய்யுது. என்ன தெரியல சாப்பிடாத வச்சிரு. எனக்கெல்லாம் ஒண்ணுமில்ல, உனக்குதான் தூக்கம் வராது. நான் நல்லா சாப்பிட்டு நாளை படுத்துவங்க. எங்களுக்கு நிஜமா தந்தூரி ஆர்டர் பண்ணலாமா? தந்தூரி இல்ல, நான் இதே சாப்பிடுறேன். முன்னாடியே சொல்லுவோம், நீ தான் இப்போ சாப்பிடல ஆற வச்சுட்டு ஆச்சு அப்படின்னு தெரியாதா? இப்போ தான் செஞ்சேன். தெரியும், நல்லா தான் இருக்குது, சூடு கரெக்டாக தான் இருக்குது. அங்கே கேமரா வச்சுக்கிறேன். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுகிற பூரா நீங்கள் நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, ஐயோ அப்படி சிரிக்கிற வீடியோவா? ஆமாம் வீடியோ. உனக்கு திருக்காய் இருப்பியா? அடி வாங்கிருக்கீங்களா?